வணக்கம் மக்களே. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா ரொம்ப சீரியஸான மேட்ரு. இந்த மேட்டரை கண்டிப்பாக நம்ம சொல்லியே ஆகணும் மக்கள்கிட்ட. வின்டர் இஸ் கமிங். Winter is coming. என்ன ப்ரோ ஆளாளுக்கு வின்டர் இஸ் கம்மிங்னு சொல்லிட்டு இருக்காங்க, என்ன ப்ரோ மேட்ரு அப்படின்னு கேட்குறீங்களா? மேட்ரு ரொம்ப பெருசு, புரிஞ்சவன் புரிஞ்சுப்பேன், புரியாதவன் சும்மா பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. பல பேருக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது என்ன நினைப்பீங்க, கேம் ஆஃப் த்ரோன்ஸில் நடக்கிற மாதிரி இருக்குது, இதெல்லாம் போயிட்டு வந்து எடுத்து கலாரசியலில் சொல்லலாமா ப்ரோ, நாட்டில் நடக்கிற 1000 பிரச்சனை இதில் போய் நாங்கள் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்புறம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதான் கிடையாது. உண்மையான உலகத்தையும் இவங்க இந்த மாதிரி பனிப்பிரதேசமாக மாற்றுறதுக்கான வேலையை பார்த்துட்ருக்காங்க. அது எதுக்காகன்றது ரொம்ப 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 டீப் டெத்தான அரசியல், டீப் டெத்தான ஒரு கான்ஸ்பிரசி தேரி அப்படி சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் வந்து உண்மையை சொன்னோம்னா கான்ஸ்பிரசி தேரின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் பைத்தியக்காரன் ஆக்கிருவீங்க. ஸோ அதை நம்மளே சொல்லிக்குவோமே, ஆமாம் நாங்கள் சொல்கிறது கான்ஸ்பிரசி தேரி. புரிஞ்சவனுக்கு இது எச்சரிக்கை, புரியாதவனுக்கு இது ப்ரோ நீ என்ன ப்ரோ மதங்கவரியோட பெரிய ஆளாக இருக்க, நீ என்ன ப்ரோ ரொம்ப பயமுடுத்துற, வின்டர் இஸ் கம்மிங்னா அப்போ எல்லாருமே பனிப்பிரதேசத்தில் மூழ்க போகிறோமா ப்ரோ, நீ சொல்கிற பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கு ப்ரோன்னு கேட்குறீங்களா? இது பயப்படுறதுக்கான விஷயம் கிடையாது, சிந்திக்கிறதுக்கான விஷயம். ஹார்ட் டெக்னாலஜின்னு ஒரு விஷயம் வச்சுருக்கானுங்க, அவங்க கையில் காலநிலையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம் வச்சுருக்காங்க. ஐ மீன் என்ன சொல்கிறது, அவங்களுக்கு எப்படி சொன்னால் புரியும், அவங்க வந்து இந்த வானிலைகளை கண்ட்ரோல் பண்ண முடியும். அவங்கள்ட்ட ஹார்ட் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது. ஹார்ட் டெக்னாலஜியை பற்றி ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த நியூஸை வந்து பாருங்கள், உங்களுக்கு புரியும் வின்டர் இஸ் கம்மிங் ஏன் சொல்கிறோம்னு. நாங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நியூஸ் சேனலில் சொல்கிறாங்க பாருங்களேன். இது ஒரு நியூஸ் தான் நம்புறோம், இந்த நியூஸை வச்சு நாங்களும் நம்ப மாட்டோம் ப்ரோன்னு சொல்கிறீங்களா? இப்போ வர நியூஸ்லாம் கவனிங்க. ஓகே மக்களே, இத்தோட இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகனை கிளிக் பண்ணி ஆல்ல போடுங்க. நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, கமர்ஷியலாக போனாதான் இவங்களுக்கு புரியுது, அதுக்காக தான் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் ஒரு ஃபன்னாகவும் இந்த வீடியோலாம் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை பற்றிட்டு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த பையனுக்கு வந்து ஏதோ ஒன்றுமே தெரியல, சும்மா சினிமாவை பற்றியும் ஒரு ஜாலியாகவும் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த மக்களுக்கு இந்த மாதிரி தான் சொல்லிக் கொடுக்கணும்னா அதுக்கு அந்த மாதிரி தான் சொல்லிக் கொடுக்கணும். தமிழ் தெரிஞ்சவன்கிட்ட போய் ஹிந்தியில் போய் பாடம் எடுத்தோம்னா ஒன்றும் புரியாது, யூஸ்லெஸ். அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட்டுக்குள்ளே ஊறி போனவனுக்கு என்டர்டைன்மெண்ட் வழியாக தான் சொல்லிக் கொடுக்கணும், அவங்ககிட்ட போய் புலமையாக சொல்லிக் கொடுத்துருந்தோம்னா கவனிக்க மாட்டான். புரிஞ்சுக்கோங்க, இதை நான் யாருக்கு சொல்கிறேன்றது தெரியும். அந்த வீடியோ அவர் பார்த்தாருன்னா அவருக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். என்ன ப்ரோ புரிஞ்சா? நக்கல்யா அவனுக்கு.